மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நல்ல ஈஸியான ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பழைய சோறும் பச்சை மிளகாயும். ஸோ ஈஸியான ரெசிபியாக இருந்தாலும் இதில் இருக்க நன்மைகளும் சத்துக்களும் மாதிரி வேறு எதுலேயுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பழைய சாதத்தில் நிறைய நன்மைகளும் சத்துக்களும் அடங்கியிருக்குது. பொதுவாக வடித்த சுடு சாதத்தில் கிடைக்கிற நன்மையை விட பல மடங்கு சத்துக்கள் இந்த பழைய சாதத்தில் இருக்குது. பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிடும்போது பழைய சாதத்தில் இயற்கையாகவே நல்ல பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகி அது சாதத்தை உடைச்சி நம்ம உடம்புக்கு தேவையான B12, விட்டமின் B12, பொட்டாசியம், கால்சியம், அயன் இந்த மாதிரி பல்வேறு சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சாதத்தில் எப்படி தயிர், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யணும்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ நான் வந்து மீதம் இருக்க சாதத்தை முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து மண்பானையில் தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்லா அந்த சாதத்தை கரைச்சிக்கலாம். சாதத்தை வந்து இந்த மாதிரி கையாலே நல்லா கரைச்சிக்குவோம். மிக்சியில் சேர்த்து அடிக்கவோ அல்லது மத்து வச்சு கழையவோ வேண்டாம். இந்த மாதிரி கையில் கரைக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு. பாத்திரத்தில் பழைய சாதத்தை கரைச்சி நம்ம சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் குறைஞ்சி உடல் நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த மண் பாத்திரம் இருக்குது. இப்போ இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. ஸோ இவ்வளோதாங்க சூப்பரான பழைய சாதம் பச்சை மிளகாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் வந்து இதில் நிறைய சத்துக்களும் ஆரோக்கியமும் அடங்கியிருக்கு. ஸோ நீங்களும் இனிமேல் சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தயிர் சேர்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த வெயில் காலங்களில் இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல் வந்து நல்ல குளிர்ச்சியாகவும் உஷ்ணம் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பழைய சாதம். வெயில் காலங்களில் மட்டும் இல்லைங்க, மற்ற நாட்கள்லையும் நம்ம பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.